10% இடஒதுக்கீடு தீர்ப்பு சமூக நீதியில் பின்னடைவு ஏற்படுத்தும் திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்கிறார். போதைப்பொருள் இல்லாத மாவட்டங்கள் உருவாக்கப்படும் தமிழக டிஜிபி சைலேந்திரபாபு உறுதி. 120 கிராமங்கள் சேலத்தில் இந்த போதைப்பொருட்கள் குறிப்பாக கஞ்சா இல்லாத ஊர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கு. 10, 11, 12 வகுப்பு பொதுத் தேர்வு எப்போது? அட்டவணை வெளியிடப்பட்டது. 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள நடராஜர் சிலையுடன் கேரள ஆசாமி கைது, கோவையில் மடக்கி பிடித்தது போலீஸ். ராமேஸ்வரம் மீனவர்கள் 15 பேருக்கு 10 நாள் சிறை, இலங்கை கோர்ட் உத்தரவு. தமிழக இளம் செஸ் வீரர் பிரக்யானந்தா பெயர் அர்ஜுனா விருதுக்கு பரிந்துரை, உலகின் நம்பர் 1 வீரர் கால்சனை வீழ்த்தியவர். விலைவாசி உயர்வை கண்டித்து 15 தேதி பாரதிய ஜனதா கட்சி போராட்டம், அண்ணாமலை அறிவிப்பு. சமூக பொறுப்புடன் செய்தி வெளியிடுவதில் தினமலர் முதலிடம், அமைச்சர் செந்தில் பாலாஜி புகழாரம். பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கான 10% இடஒதுக்கீடு செல்லும், சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த பரபரப்பு விவாதம். சென்னையில் இனி மழைநீர் தேங்காது சொல்கிறார் அமைச்சர் சேகர் பாபு. மயிலாடுதுறை துலா உற்சவம் கொடியேற்றத்துடன் துவக்கம், 13 தேதி திருக்கல்யாணம், 15 தேரோட்டம் நடக்கிறது. பருவமழையால் நீரில் மூழ்கிய இணைப்பு சாலை, படகு போக்குவரத்துக்கு ஏற்பாடு செய்கிறது சிறுமுகை பேரூராட்சி. புதுச்சேரி சட்டசபை படியில் அமர்ந்து பாரதிய ஜனதா ஆதரவு எம்எல்ஏ தர்ணா, ஏனாம் தொகுதி புறக்கணிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. ஆன்லைன் சூதாட்டத்தால் தற்கொலை செய்த சமையல் மாஸ்டர், புதுச்சேரி அருகே நடந்த பரிதாப சம்பவம். சென்னையில் 12 லட்சம் குடும்பங்களுக்கு குளோரின் மாத்திரை, தொற்றுநோய் பரவலை தடுக்க குடிநீர் வாரியம் நடவடிக்கை. கனியாமூர் பள்ளி கலவரத்தின் போது தாளாளர் வீட்டில் 275 சவரன் கொள்ளை, தாளாளர் எஸ்பி பகலவனிடம் புகார். புதுச்சேரி வில்லியனூர் அருகே தனியார் ரப்பர் தொழிற்சாலையில் தீ, 10 லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் சேதம். ஆவின் பால் விலை உயர்வு எதிரொலி, டீ 15 ரூபாய்க்கு விற்பனை விலையை குறைக்க டீ காஃபி வர்த்தக சங்கத்தினர் கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். ஐப்பசி மாத பௌர்ணமியையொட்டி தஞ்சை பெரிய கோவில் பெருவுடையாருக்கு அன்னாபிஷேகம் நடைபெற்றது. 1000 கிலோ பச்சரிசி சாதம், 1000 கிலோ காய்கறி பழங்களை கொண்டு பெருவுடையாருக்கு சிறப்பு அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. காரைக்கால் கோவில் 10 ஸ்ரீ பார்வதீஸ்வரர் அன்ன அலங்காரத்தில் காட்சியளித்தார். சகஸ்கரநாம அர்ச்சனை செய்யப்பட்டு மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. புதுக்கோட்டை திருக்கோகர்ணம் பிரகதம்பாள் கோவிலில் சிவபெருமானுக்கு அன்ன அபிஷேகம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். 10% இடஒதுக்கீடு தீர்ப்பு சமூக நீதிக்கான பின்னடைவு என்று ஸ்டாலின் கூறினார். பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் வகுப்பினருக்கான 10% இடஒதுக்கீடு செல்லும் என்று சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பளித்தது. இது சமூக நீதி போராட்டத்துக்கு பின்னடைவு என்று முதல்வர் ஸ்டாலின் கருத்து தெரிவித்துள்ளார். சமூக நீதிக்கான குரல் நாடெங்கும் ஓங்கி ஒழித்திட ஒத்த கருத்துடைய அமைப்புகள் ஒன்று சேர வேண்டும். முன்னேறிய வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டை எதிர்த்து தொடர்ந்து போராடுவோம் என ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். 10% இடஒதுக்கீடு தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதாக திருமாவளவன் கூறினார். 10% இடஒதுக்கீடு செல்லும் என்ற தீர்ப்பு வருத்தம் அளிப்பதாக அமைச்சர் பொன்முடி கூறினார். சமூக நீதி அரசியலமைப்பிலே சொல்லல, அரசியலமைப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, சமுதாய அடிப்படையில் அடித்தளத்தில் இருக்கிற மக்களுக்கு தான் இந்த இடஒதுக்கீடுங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பொருளாதார ரீதியின்னு சொல்லலை, சோஷியலி பேக்வர்ட் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க தவிர, சோஷியலி அண்ட் எக்கனாமிக்கலி பேக்வர்டுங்கிற வார்த்தையே கிடையாது. ஆக இது அரசியலமைப்பிற்கு எதிர்ப்பான ஒன்று, அது நாங்களும் எவ்வளவோ சொல்லி பார்த்துருக்குறோம். இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது, அதுவும் ஒன்றிய அரசை பொறுத்தவரையில்
அவங்க முதல்ல நாங்கள் வந்து தமிழக முதல்வர் அவர்கள் எம்பியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொன்ன அந்த 27% இடஒதுக்கீட்டை கூட இன்னும் சரியாக செயல்படுத்தாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே சமூக நீதி தமிழ்நாட்டில் மட்டும்தான் குரல் கொடுக்கிற நிலைமை மாறி இந்திய அளவிலேயே இந்த சமூக நீதி கொள்கையை பரப்ப வேண்டிய அவசியம் கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய உள்ளதாக திருமாவளவன் கூறினார். பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினருக்கு இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு வழங்கும் சட்டம் செல்லும் என்று உச்சநீதிமன்றத்தின் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் 3 பேர் தீர்ப்பளித்துள்ளனர். 2 பேர் செல்லாது என்று கூறியுள்ளனர். இது சமூக நீதி கோட்பாட்டுக்கும் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கூறுகளுக்கும் எதிரானதாகும். இது உச்சபட்ச அநீதியாகும். இதனை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மேல்முறையீடு செய்ய உள்ளோம். லார்ஜர் பெஞ்ச் என்ற 5 பேர் கொண்ட அமர்வை தாண்டி 9 பேர் கொண்ட அமர்வு விசாரிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் மேல்முறையீடு செய்ய இருக்கிறோம். 10, 11 மற்றும் 12 வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 10, 11, 12 வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. +2 பொதுத் தேர்வு மார்ச் 13 தொடங்கி ஏப்ரல் 3 வரை நடைபெறும். +1 தேர்வு மார்ச் 14 தொடங்கி ஏப்ரல் 5 வரை நடைபெறும். 10ஆம் வகுப்பு தேர்வு ஏப்ரல் 6 தொடங்கி 20ஆம் வரை நடக்கிறது. 10ஆம் வகுப்பு தேர்வை 10 லட்சம் பேர் எழுத உள்ளனர். +1 தேர்வை 8,50,000 பேரும் +2 தேர்வை 8,80,000 பேரும் எழுதுகின்றனர். அர்ஜுனா விருதுக்கு தமிழக செஸ் வீரர் பிரக்ஞானந்தா பெயர் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுத் துறையில் சாதனை படைக்கும் வீரர்களுக்கு மத்திய அரசு அர்ஜுனா விருது வழங்குகிறது. இந்த விருதுக்கு தமிழக இளம் செஸ் வீரர் பிரக்ஞானந்தா பெயரை இந்திய செஸ் கூட்டமைப்பு பரிந்துரைத்துள்ளது. சிறு வயதிலேயே கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்றவர் பிரக்ஞானந்தா. உலகின் நம்பர் 1 வீரர் கால்சனை வீழ்த்தியவர். சமீபத்தில் நடந்த ஆசிய செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வென்று அசத்தியவர். இலங்கை கடற்படை கைது செய்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 15 பேர் சிறையில் அடைக்கப்பட்டனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 15 பேரை இலங்கை கடற்படை சனிக்கிழமை கைது செய்தது. 2 விசைப்படகை பறிமுதல் செய்தது. மீனவர்கள் மன்னார் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அனைவரையும் 10 நாள் சிறையில் அடைக்க கோர்ட் உத்தரவிட்டது. அதில் ஒருவன் சிறுவன் என்பதால் அவனை இந்திய தூதர் கண்காணிப்பில் ஒரு வீட்டில் தங்க வைக்க அறிவுறுத்தியது. ரூபாய் 10 கோடி மதிப்பிலான நடராஜ சிலையை விற்க முயன்ற கேரள நபர் கோவையில் கைது செய்யப்பட்டார். கேரளாவைச் சேர்ந்த ஆசாமி தமிழகத்திலிருந்து கடத்திய சுவாமி சிலையை விற்க பேரம் பேசி வந்தார். திருச்சி சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசுக்கு இந்த தகவல் கிடைத்தது. சிலை வாங்குபவர்கள் போல ஆசாமியிடம் போலீசார் போனில் பேசினர். சிலையை பார்க்க கோவைக்கு கொண்டுவரும்படி கூறினர். அதை நம்பிய ஆசாமி குறிப்பிட்ட காரில் சிலையுடன் வருவதாக அடையாளம் சொன்னார். கோவை பல்லடம் ரோட்டில் போலீசார் மாறுவேடத்தில் காத்திருந்தனர். கார் வந்ததும் சுற்றி வளைத்தனர். டிரைவர் மற்றும் ஆசாமியை போலீசார் கைது செய்தனர். சிலை வைத்திருந்த ஆசாமி கேரள பாலக்காட்டைச் சேர்ந்த சிவபிரசாத் நம்பூதிரி என்பது தெரிந்தது. கார் டிரைவர் சேலம் மேட்டூரைச் சேர்ந்த ஜெயந்த். திருவாச்சியுடன் கூடிய 3 அடி உயரமுள்ள ஐம்பொன் நடராஜர் சிலையை போலீசார் கைப்பற்றினர். அதன் மதிப்பு 10 கோடி ரூபாய். இந்த சிலை எங்கிருந்து திருடப்பட்டது என்று போலீசார் விசாரிக்கின்றனர். போதைப்பொருள் இல்லாத மாவட்டங்கள் உருவாக்கப்படும் என்று டிஜிபி சைலேந்திரபாபு கூறினார். சேலத்தில் சிறப்பாக பணியாற்றிய போலீசாருக்கு பரிசளிக்கும் விழா கமிஷனர் அலுவலகத்தில் நடைபெற்றது. டிஜிபி சைலேந்திரபாபு பரிசுகளை வழங்கினார். பின் பேசிய அவர், சேலம் சரகத்தில் 120 கிராமங்கள் போதைப் பொருட்கள் இல்லாத கிராமங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இச்சரகத்தில் உள்ள மாவட்டங்களும் போதைப் பொருட்கள் இல்லாத மாவட்டங்களாக மாற்றப்படும் என்றார். சேலம் சரகம், சேலம் சரகம் அப்படிங்கிறது சேலம் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், கிருஷ்ணகிரி, தருமபுரி. இந்த சரகம் சிட்டி இங்கே போலீஸ் அதிகாரிகள் கடந்த ஒரு ஆண்டாக சிறந்த நல்ல பணி செஞ்சிட்ருக்கிறாங்க.
குறிப்பாக சட்டம் ஒழுங்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது, அது ஆவசியம் தான் வந்திருக்கிறோம். கொலை குற்றங்கள் சேலம் சிட்டியில் 40% குறைஞ்சிருக்கு. கொலை வழக்குகள், கொலை சம்பவங்கள் மொத்தம் நம்ம சேலம் பகுதி அப்படின்னா, அதாவது சிட்டி அண்ட் ரேஞ்ச் சேர்ந்து கூட்டிங்கன்னா 15% குற்ற வழக்குகள், அதாவது கொலை வழக்குகள் குறைஞ்சிருக்கு. அது மாதிரி குற்ற சம்பவங்கள் குறைஞ்சிருக்கு, நிறைய கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்போ முக்கியமாக ஒரு ஃபோக்கஸ் நமக்கு லாட்ரி விற்பனை தடை பண்ணுறது, அதே மாதிரி போதைப் பொருட்களை வந்து கட்டுப்படுத்துறதுல சேலம் சரகம் ரொம்ப பெரிய சாதனை படைச்சிருக்கிறாங்க. 120 கிராமங்கள் சேலத்தில் இந்த போதைப் பொருட்கள் குறிப்பாக கஞ்சா இல்லாத ஊர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த ஊர் மக்களை வந்து குற்றவாளிகள் எல்லாம் தகவல் கொடுத்து நம்ம கைது பண்ணி 120 கிராமங்களில் இந்த போதைப் பொருட்களே இல்லை அப்படிங்கிற நிலைமை இருக்குது. அதே மாதிரி காவல் நிலையங்கள் சரகங்கள் மாவட்டங்களை கூடி சீக்கிரம் இன்னும் சில மாதங்களில் போதைப் பொருள் இல்லாத மாவட்டம் அப்படின்னு அறிக்கை விடணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பெருவாரியாக இந்த போதைப் பொருட்களுடைய பழக்கம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது, ஆனால் அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நம்ம அதிகாரிகளுக்கு நம்ம அறிவுரைகள் கொடுத்துருக்கோம். விலைவாசி உயர்வை கண்டித்து 15ஆம் தேதி தமிழகம் முழுவதும் பாஜக போராட்டம் நடக்க உள்ளது. சென்னை கமலாலயத்தில் மோடியின் தமிழகம் புத்தகத்தை பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டார். நம்முடைய பால்வளத்துறை அமைச்சர் அண்ணன் நாசர் அவர்கள், அவர் குழம்பி போயிருக்கின்றாரா இல்லை மக்களை குழப்புவதற்கு முயற்சி செய்கின்றாரா என்பது ஒரு $1 பில்லியன் கேள்வி. அது அண்ணன் வந்து இந்த மாதிரி வந்து மத்திய அரசு ஜிஎஸ்டி போட்டனால தான் நான் ஏற்றிருக்கேன்னு சொன்னாங்க. மத்திய அரசு எங்கே ஜிஎஸ்டி போட்டிருக்குன்னு சொன்னோன்னே, இல்லை இல்லை எல்லாத்துக்கும் போடல, நான் தப்பாக சொல்லிட்டேன், அந்த ஒன்றுக்கு மட்டும் போட்டிருக்காங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 5 வகையான 5 நிறம் இருக்கக்கூடிய பால் பாக்கெட்டுக்கு போடல அப்படின்னு சொன்னாங்க. அது சொல்லி முடித்து அடுத்த நாளே அந்த ஆரஞ்சுக்கு போட்டது மறுபடியும் ரெட்டுக்கு, மறுபடியும் வந்து அந்த கலர் கோடிங் இருக்கக்கூடிய பாலுக்கும் வந்து விலையை உயர்த்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு பக்கம் நம்முடைய விவசாய பெருமக்களுக்கு இதன் மூலமாக நன்மை கிடைக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் விவசாய பெருமக்களுக்கு வரக்கூடியது வெறும் 3 ரூபாய் ஏற்றம், ஆனால் ஆவினுக்கு வரக்கூடிய ஏற்றம் என்பது 12 ரூபாய். அதனால தான் பாரதிய ஜனதா கட்சி வருகின்ற 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தமிழகம் முழுவதுமே 1200 இடத்துலே ஒரு ஆர்ப்பாட்டத்தை கையில் எடுக்கிறது. 15ஆம் தேதி காலையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஒன்றியம் 1200 ஒன்றியத்திலும் கூட அன்னைக்கு மாநில அரசு எதிர்த்து இந்த ஆர்ப்பாட்டம், உடனடியாக பால் விலையை குறைக்க சொல்லி, இது மாதிரி பால் விலை மட்டுமல்ல தொடர்ந்து ஒரு ஒரு விஷயம், சொத்து வரி ஏற்றம், அதன் பின்பு கரண்ட் பில் ஏற்றம், அதன் பின்பு பால் விலை ஏற்றம், ஒன்றொன்றுக்கும் மத்திய அரசின் மீது பொய்யான காரணத்தை சொல்லி, என்ன கொஞ்சம் விட்டீங்கன்னா இதே ஜிஎஸ்டி இருந்தாலும் நான் ஏற்றுனேன்னு சொல்லி சொல்லிடுவாங்க, அதை உடனடியாக இறக்க வேண்டும் என்பதற்காக 15ஆம் தேதி தமிழகம் முழுவதுமே மாநிலம் தழுவிய ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கிறது. பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கான 10% இடஒதுக்கீடு செல்லும் என சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வழங்கியது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் வகுப்பினருக்கு கல்வி வேலைவாய்ப்பில் 10% இடஒதுக்கீட்டை மத்திய அரசு 2019 அறிவித்தது. இதனை எதிர்த்து பலர் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தனர். 50% இடஒதுக்கீடு முறை உத்தரவுகளுக்கு எதிராக அமைவதாக குற்றம் சாட்டினர். 50% இடஒதுக்கீடு முறை உத்தரவுகளுக்கு எதிராக அமைவதாக குற்றம் சாட்டினர். வழக்கை தலைமை நீதிபதி யு லலித், நீதிபதிகள் எஸ் ரவீந்திரபட், தினேஷ் மகேஸ்வரி, எஸ் பார்த்திவாலா, பீலா திரிவேதி ஆகிய 5 பேர் கொண்ட அமர்வு விசாரித்தது. இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. நீதிபதிகள் தனித்தனியாக தீர்ப்பை வாசித்தனர். 10% இடஒதுக்கீடு வழங்கும் சட்டத்திருத்தம் செல்லும் என நீதிபதிகள் தினேஷ் மகேஸ்வரி, பீலா திரிவேதி, பார்த்திவாலா தீர்ப்பு வழங்கினர். பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் வகுப்பினருக்கான 10% இடஒதுக்கீடு இந்தியாவின் அடிப்படை கட்டமைப்பு, அரசியல் அமைப்பு விதிகளை மீறவில்லை என்றும் குறிப்பிட்டனர். தலைமை நீதிபதி யு லலித், ரவீந்திரபட் ஆகியோர் இதற்கு எதிராக தீர்ப்பளித்தனர். 10% இடஒதுக்கீடு அரசியல் சாசனத்திற்கு எதிரானது, எனவே இந்த இடஒதுக்கீடு செல்லாது என கூறினர். 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வில் 3 நீதிபதிகள் இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவாகவும் 2 நீதிபதிகள் எதிராகவும் தீர்ப்பளித்தனர். காஞ்சி ஊரிகை ஆதிதிராவிடர் பள்ளியில் மாணவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப வசதிகள் செய்யப்படவில்லை. காஞ்சிபுரம் ஓரிக்கையில் ஆதிதிராவிடர் நல தொடக்கப் பள்ளி செயல்படுகிறது. முன்பு சொற்ப எண்ணிக்கையில் மாணவர்கள் இருந்தனர், கோவிடுக்கு பிறகு அதிகரித்துவிட்டனர். இப்போது 300 மாணவ மாணவிகள் படிக்கின்றனர். ஆனால் அதற்கேற்ற கட்டட வசதி இல்லை. 3 முதல் 5ஆம் வகுப்பு வரை அனைத்து மாணவர்களும் ஒரே அறையில் அமர வைக்கப்பட்டுள்ளனர். தேவையான டாய்லெட் வசதியும் இல்லை. பள்ளி வளாகத்திலேயே நிறைய இடம் இருப்பதால் புதிய கட்டடம் கட்டித்தர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பெற்றோர்களும் கிராம மக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சமூக பொறுப்புடன் செய்தி வெளியிடுவதில் தினமலர் முதலிடம் வகிப்பதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறினார்.
கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களில் கல்வி, தொழில், சேவை துறைகளில் சாதனை படைத்த நிறுவனங்களை கௌரவிக்கும் விதமாக தினமலர் கோவை பதிப்பு சார்பில் மலர் மகுடம் நூல் தயாரிக்கப்பட்டது. நூலின் முதல் பதிப்பு கோவை தாஜ் விவாந்தா ஹோட்டலில் வெளியிடப்பட்டது. தினமலர் கோவை பதிப்பு வெளியீட்டாளர் இல ஆதிமூலம் தலைமை வகித்தார். புதுச்சேரி பதிப்பு வெளியீட்டாளர் கி வெங்கட்ராமன் முன்னிலை வகித்தார். அமைச்சர் செந்தில் பாலாஜி நூலை வெளியிட்டு கல்வி, மருத்துவம், தொழில் நிறுவனங்களின் நிர்வாகிகளை கௌரவித்தார். நீடித்த நிலைத்த இடத்தை பிடித்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அந்த தினமலர் பதிப்பகத்தினுடைய வெளியீட்டாளர்கள் உள்ளிட்ட அவருடைய அயராது உழைப்பு. நான் இங்கு மேடையில் அமர்ந்திருக்கின்ற பொழுது அவரிடத்திலே கேட்டேன், எந்த ஆண்டு பத்திரிகை தொடங்கப்பட்டது என்று சொல்லுகின்ற பொழுது 1951 என்று சொன்னார்கள். ஏறத்தாழ 75 ஆண்டுகளை நெருங்கி தமிழகம் முழுவதும், குறிப்பாக சில இடங்களில் எத்தனை காலை நாளிதழ் வந்தாலும் குறிப்பாக மேற்கு மண்டலத்தில் மக்கள் முதல் நாளிதழாக கையில் எடுப்பது தினமலர் நாளிதழ். தலைப்பை பொறுத்து இருக்கிறது, அதான் வரவேற்பு இல்ல சொல்ற நம்முடைய செய்தி ஆசிரியர் அவர்கள். இனிப்பை பார்த்து நாம் அதிகம் சுவைத்து விடவும் கூடாது, காரத்தை பார்த்து நாம் மனதிலே வருத்தப்படவும் கூடாது. இனிப்பு ஒரு வகையில் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் காரண வகை நம்மை அடுத்த நிலைக்கு அழைத்து. நூலை கோவை கலெக்டர் சமீரன், மாநகராட்சி கமிஷனர் பிரதாப், பன்னாரியம்மன் சுகர்ஸ் பாலசுப்ரமணியன், தொழிலதிபர் வரதராஜன், திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்க தலைவர் சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் பெற்றுக் கொண்டனர். தினமலர் இணை இயக்குநர்கள் ஆர் சீனிவாசன், ஏ லட்சுமிபதி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தினமலர் பதிப்பாட்டாளர் சார்பாக கோவை மாவட்டத்தில் மலர் மகுடம் என்ற சிறப்பு வாய்ந்த விருதினை தொழில் முனைவோர்கள் தொழிலே சாதித்து காட்டியவர்களுக்கு இந்த மலர் மகுடம் ஒரு உந்து சக்தியாக, இன்னும் அவர்கள் வளர்ச்சி பெறுவதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். இந்த மகத்தான மலர் மகுடம் சாதனையாளர் விருதை வழங்கிய தினமலர் குழுமத்திற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் கோவை மாவட்டத்தில், குறிப்பாக இந்த கொங்கு மண்டலத்தில் அப்கமிங் என்டர்பிரனர்ஸ், அதே போல ரொம்ப அடிமட்டிலிருந்து கஷ்டப்பட்டு வாழ்க்கையில உயர்ந்து வந்த மனிதர்களுக்கு ஒரு விருதை தினமலர் குழுமம் வழங்கியுள்ளார்கள். இது மிகவும் பாராட்டத்தக்கது. இன்று 19 மனிதர்களுக்கு மலர் மகுடம் என்ற விருதை வழங்கிய தினமலருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மலர் மகுடம் பெற்றுக்கொண்ட அனைத்து பெருமக்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தினமலரோட மலர் மகுடம் அப்படிங்கிற விருது நிகழ்ச்சி வந்து நடைபெற்றது. இதுல வந்து கொங்கு மண்டலத்தில் இருக்கிற வளர்ந்து வரும் மற்றும் அடிப்படையிலிருந்து படிப்படியாக வளர்ந்து பல்வேறு உயரங்களை அடைந்த பல்வேறு துறையில இருக்கிற நபர்களுக்கு வந்து இந்த விருதுகளை வந்து நம்ம தினமலர் மூலமா கொடுத்துருக்காங்க. இது இங்க இருக்கிற அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஊக்க சக்தியை வந்து கொடுக்கும். இன்னும் பல்வேறு நிலைகளில் பல்வேறு தொழில்துறையினர் வந்து அவங்க வந்து ஊக்கத்தை பயன்படுத்தி அவங்க வந்து இன்னும் பல்வேறு உயர் நிலைகளை அதை அடைகிறதுக்கும், இளைஞர்கள் வந்து இன்னும் பல்வேறு வகைகளில் மிகப்பெரிய இடங்களை வந்து அடைந்து நம்ம தமிழ்நாட்டிற்கும் இந்திய நாட்டிற்கும் மிகப்பெரிய பெருமையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான ஒரு மிகப்பெரிய படி இது. ஸோ என்னோட பர்சனலாக என்னோட மிகப்பெரிய வாழ்த்துக்களை வந்து தினமலருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் பல்வேறு எடிஷன் வந்து இந்த விழா போகணும், பல்வேறு இடங்களில் பல வருடங்கள் இது வந்து இது ஒரு மிகப்பெரிய விழாவா வந்து வரதுக்கு என்னோட மிகப்பெரிய வாழ்த்துக்கள். மயிலாடுதுறை துலா உற்சவம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. ம
மயிலாடுதுறையில் காவிரியின் இருபுறமும் சமய குரவர்களால் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் அமைந்துள்ளன. இந்த கோயில்களில் காவிரியை மையப்படுத்தி ஆண்டுதோறும் ஐப்பசியில் நடக்கும் துலா உற்சவம் சிறப்பு வாய்ந்தது. இதற்கான கொடியேற்றம் வதான்யேஸ்வரர் கோயிலில் நடந்தது. கொடிமரத்திற்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து கொடியேற்றப்பட்டது. தர்மபுரம் ஆதீனம் சிவகுருநாத கட்டளை தம்பிரான் சுவாமிகள் உட்பட திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். முக்கிய நிகழ்வுகளான திருக்கல்யாணம் 13 தேதியும், 15 தேரோட்டம், 16 கடைமுக தீர்த்த வாரியும் நடக்கிறது. சென்னையில் மக்கள்